ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ் எஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு சார்ஜர்லாம் கூட இருக்குது. ஸோ இதுக்கான சார்ஜர் இருக்குது, 5 வாட்ஸ் சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர். இது கேபிளும் அதே மாதிரி தான், ஒரிஜினல் கேபிள் தான் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் தானே கேபிள், ஒரிஜினலா? ஃபஸ்ட் காப்பி? சரி, ஓகே, ஃபஸ்ட் காப்பி. ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் காப்பி தான். அவர் வாங்கியிருக்காரு, வெளியில் காசு கொடுத்து வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஐஃபோன் எக்ஸ்எஸ்ஸு 256 GB, 256 GB உள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, அவங்க மாற்றிருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்எஸ்ஸு 256 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, சரிங்களா? அதுதான் இதில் உள்ளது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலையா, டிஸ்பிளே ஒரிஜினலாக, பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பேட்ரி ஹெல்த்து? 75 இருக்குது. பஸ் 75% இருக்குது பேட்ரி ஹெல்த்து. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 11,000 ரூபா, சரியா? எதுனாலனா ட்ரூ டோன் ஒர்க் ஆகல, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகல, ஆனால் டிஸ்பிளே ஒரிஜினல் தான், பேட்ரி வந்து 75% இருக்குது, பாக்ஸு சார்ஜர் இருக்குது, ஃபஸ்ட் காப்பி சார்ஜர் தான் வாங்கியிருக்காரு, ஒரிஜினல் சார்ஜர் கிடையாது, ஒரு ரெண்டாவது குவாலிட்டி தான். ஸோ இதோட விலை வந்து 11,000 ரூபா. உங்களுக்கு வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க.